உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நியமத்துகளை நீங்கள் எண்ண ஆரம்பித்தால், உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அருட்கொடைகளை நீங்கள் எண்ண ஆரம்பித்தால், கண்கள்ங்கிறது ஒரு அருட்கொடை, சிந்திக்கிறதுங்கிறது ஒரு அருட்கொடை, சுவாசிக்கிறது ஒரு அருட்கொடை, கைகள் நம்மளுடைய அருட்கொடை, இப்படியான விஷயங்கள், நம்மளுடைய உடல் உறுப்புகள், நம்மளுடைய உளரீதியான விஷயங்கள், இப்படி இதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அருட்கொடைகள். இதெல்லாம் நானே எடுத்து பொருத்தி வச்சுக்கிட்டேனா, அல்லது எங்கேயா போய் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டேனா நான் உரிமை கொண்டாடுறதுக்கு? இல்லையே, அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்றான், எல்லாமே ஃப்ரீ ஆஃப் சார்ஜ், தெர் இஸ் நோ மெயின்டெனன்ஸ் ஃபீஸ். இதெல்லாம் இருக்கிறதுக்காக நம்ம மாதம் மாதம் பே பண்ணுறோமா? இல்லை, இவ்வளோ பெரிய நியமத்துகளை நாம் அனுபவிச்சுட்டு எதுவுமே இல்லாத மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எப்படியான வாழ்க்கை இது? அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதற்கு ஏன் நமக்கு மனதில்லை? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே எல்லா புகழும், லக்கல் ஹம்து வ லக்க ஷுக்ர், அவனுக்கே எல்லா புகழும் எல்லா புகழ்ச்சியும், அவனே புகழுக்குரியவன் என்று மனரீதியாக உளரீதியாக சொல்வதற்கு ஏன் நமக்கு முடியவில்லை? வாழ்க்கை ஓட்டத்தில் அல்லாஹுவை மறந்தே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நிஅமத்துகளை நினைத்து நினைத்து நாம் அல்லாஹுவை புகழும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அவர்களுக்கு அதிகமாக தான் நாங்கள் கொடுப்போம் என்று. அல்லாஹு அக்பர். நம்மளுடைய கவலை போகணும்னா, நம்மளுடைய துக்கம் போகணும்னா, நம்மளுடைய மன அழுத்தம் தீரணும்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹுக்கு நன்றி செலுத்த செலுத்த நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகும். அலா பிதிக்ரில்லாஹி தத்மைன்னுல் குலூப், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நினைவு கூறக்கூடிய உள்ளங்களில் தான் அமைதி இருக்கின்றது. அந்த உள்ளம் தான் வெற்றி பெறக்கூடிய உள்ளம். அந்த உள்ளத்துக்கு தான் அல்லாஹ் அமைதியை கொடுக்க போகின்றான். பணம் அல்ல அமைதியை கொண்டு வருவது, புகழ் அல்ல அமைதியை கொண்டு வருவது. வலா தகூனு கல்லதீன நஸுல்லா ஃபஅன்ஸாஹும் அன்ஃபுஸஹும் உலாயிகஹுமுல் ஃபாஸிகூன். இந்த கூட்டம் மாதிரி இருந்தாதீங்க. எந்த கூட்டம்? மிக மோசமான கூட்டம், அருவறுப்பான கூட்டம். இவர்கள் யார்? அல்லாஹுவை மறந்து விட்டார்கள். அவங்களுடைய அமல் அல்லாஹுக்காக இருக்காது, இஹ்லாஸாக இருக்காது. இப்படியான ஒரு வாழ்க்கை வேஸ்ட்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அல்லாஹுவை நீங்கள் மறந்தது போல் அல்லாஹ் உங்களை மறந்து விடுவான். நீங்க யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, சுப்ஹானல்லாஹ், பிறர் பார்க்க நாம அமல் செய்தோம்னா கொஞ்ச நாளைக்கு அவங்க புகழ்ந்துட்டா இருப்பாங்க, ஆனால் ஒரு நாள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நம்முடைய அமல் எல்லாம் வேஸ்டா போயிடும். இதுதான் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். அல்லாஹுக்காக அமல் செய்வோம், அல்லாஹுக்காக பேசுவோம், அல்லாஹுக்காக சிரிப்போம், அல்லாஹுக்காக நேசிப்போம், அல்லாஹ்வுக்காகவே வெறுக்கவும் செய்வோம். இப்படியான உள்ளத்துல உண்மையிலேயே அமைதி ஏற்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.